சிறந்த தமிழ் கூடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் இதோ உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நாம் நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை எங்கள் தலைவர் 70 என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வின் நோக்கம் எங்கள் தலைவர் 70, தமிழர்கள் எல்லோரும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு 70 என்பதற்கான நோக்கத்தில் இது நடைபெறுகிறது. உலகெங்கும் பரவி வாழ்கிற நம் உயிர் சொந்தங்கள், நம் அன்பு உறவுகள் பேரெழுச்சியாக இந்நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தலைவருக்கு துளியும் விருப்பம் இருந்ததில்லை. காரணம், முதல் மாவீரர் அண்ணன் சங்கர் அவர்கள் காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவர் அருகிலே இருந்து உயிர் நீப்பதை பார்த்த தலைவன் என்ன மனநிலையில் இருந்திருப்பார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த நாளில் யாரையும் அவர் சந்திக்க மாட்டார், உணவருந்த மாட்டார், அமைதியாகத்தான் இருப்பார். முதல் மாவீரர் அண்ணன் சங்கர் அவர்களை நினைவில் சுமந்து, ஆனால் நாம் இந்த நாளை எழுச்சியாக போற்றுவது கொண்டாடுவது என்பது உணர்வற்று ஒடுங்கி கிடந்த தமிழ் சமூக மக்கள் அந்த ஒப்பற்ற தலைவனின் பெயரை உச்சரிப்பதின் வாயிலாக நம்மை நாமே உசிப்பிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறோம். உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதன்மொழி தமிழ் என்றெல்லாம் நமது முன்னவர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவியிருக்கிறார்கள். உலகில் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், இந்திய நிலப்பரப்பு துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், பொய்யகல நாளும் புகழ் உரைப்ப என் உய்வப்பாம், வையகம் போர்த்தும் வயங்கு ஒளிநீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைக்குரிய இனத்தின் மக்கள். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை,
மண் மூன்றாவது நிலம், மருத நிலம். ஆனால் முதல் நிலம் குறிஞ்சி, அந்த கல் அங்கே மலை தோன்றிட்டு, அந்த மலையிலேயே தோன்றிவிட்டான் தமிழன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இனம். மானுடகுல வரலாறே தமிழ் பேரினத்திலிருந்துதான் தொடக்கம். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உளவு, வருணன் மேய பெருமணல் உலகு என்று தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் பகுத்து வகுத்து தருகிறது. இதை தமிழ் பெரும் அறிஞர்கள் எல்லாம் முன்மொழிந்து வழிமொழிந்து பேசியிருக்கிறார். நாலு நிலை, நாலு நிலத்தின், நாலு திணை நிலத்தின் மக்கள் தான் உலகில் பல்வி பெருகி இத்தனை குடிகளாக வாழ்கிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இது இயற்கை திணைகள். பாலை செயற்கை திணை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று, முல்லை நிலமும் காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சியும் சிதைந்து அழிகிற போது பாலை என்ற நிலம் உருவாகி விடுகிறது. அது செயற்கை நிலம், செயற்கை திணை. எனவே மாந்தகுல வரலாறு இந்த நாலு நிலப்பரப்பில் இருந்துதான். நாலு நிலம், முதலில் குறிஞ்சி, குன்றில் வாழ்ந்தவதால் நாம் குன்றவர்கள், இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். பிறகு நகர்ந்து நகர்ந்து காடுகளில் வந்தோம். காடுகளிலே வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம் என்று முடிவெடுத்தோம். அங்கு ஆடு மாடுகளை மேய்க்க தொடங்கினோம். அங்கே நமது குடிப்பெயர் ஆயர். அந்த குடையின் தலைவன், அவன் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது, அதனால் கோன். அங்கேயே ஆடு மாடுகளை என்பதற்கு நாம் ஒன்று இரண்டு என்ற எண்களை கண்டோம். ஐயம் இருந்தால் வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடாமல், எண்ணன்ப ஏன எழுத்தன்ப, இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுவதிலிருந்தே நீங்கள் அறியலாம். முதலில் தோன்றியது எழுத்தல்ல எண் என்பது. அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து வருகிறோம். அங்குதான் மருத நிலம், மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் அந்த நிலத்தின் பெயர் மருத நிலம், மருத திணை என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் நாம் வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம், நிலைத்து வாழ தொடங்குகிறோம். அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறது, வழிபாடு வளர்கிறது, அரசாட்சி தொடங்குகிறது. அதன் பிறகு அங்கிருந்து பறந்து விரிந்த கடல் பரப்புக்கு வருகிறோம். அங்கு வாழ்ந்த மக்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மீனவர்கள் என்பது காரண பெயர், மீன் பிடிப்பதால் மீனவர்கள். இடையர்கள் என்பது காரண பெயர், குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையிலே வாழ்ந்த மக்கள் என்பதால் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர். குடிப்பெயர் கோன் அல்லது ஆயர். மருத நிலம், நிலம் பள்ளமாக இருந்தது, அங்கே வேளாண்மை செய்தோம். பள்ளு, பள்ளு என்றால் உழவு, பள்ளர்கள் என்றால் உழவர்கள் என்று பொருள். வேளாளர் என்றால் வேளாண்மையை ஆள்பவர், வேளாளர். வேளாளர் என்பதான் குடிப்பெயர். இங்கே வேளாண்மை செய்தோம், அதனால் நாம் வேளாளர்கள். இந்த நான்கு குடியில் இருந்துதான் உலகம் உயித்து துளிர்த்து வளர்ந்திருக்கிறது என்பது மானுடகர வரலாறு. இப்படி பல பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள், நாம் பேசினால் தமிழர்கள் மொழிப்பெருமை பேசுகிறார்கள், இனப்பெருமை பேசுகிறார் என்று நினைக்கலாம். ஆனால் இன்றும் இருக்கிற அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர், முதன் முதலில் மனிதன் பேசியது தமிழ் என்றவர் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதை இன்றும் வலையொலியில் இருக்கிறது நாம் பார்க்க முடியும். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுக காரணம் என்ன என்பதை நாம் ஆய்ந்து தெளிந்து புரிந்துணர வேண்டிய காலம் இது.
நமது முன்னவர்கள் ஆரிய படைகடந்தான், தலையலங்கானத்து செருவென்றான், கனக விஜயனின் தலையிலே கற்களை சுமந்து வந்து நம் பாட்டியார் கண்ணகிக்கு கோயில் கட்டினான், இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம், இதெல்லாம் பெருமைகள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி பாடுகிறது சிலப்பதிகாரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்கிறது தொல்காப்பியம். கற்பனையில் எழுதி வைத்து கொடுக்க முடியாது. அப்ப இமயத்தில் கொடியை நட்டிருந்தால் ஊரா நாட்டில் ஓடி போய் ஒருவன் நட்டிருக்க முடியாது. இமய வரை பரவி இருந்தான் தமிழன் என்பதற்கு சான்று இவ்வளவும் இருந்தது. உலகளந்த பெருமாள், இரண்டே அடியில் உலகத்தை அளந்தார் பெருமாள் திருமால் என்று போதிக்கிறது புராணம். ஆனால் உன்னே முக்கால் அடியில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று நமது அருமை பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழியிலே உலகத்தை அளந்தார். உலகம் முழுமைக்கும் போற்றப்படுகிற ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்தான் வள்ளுவ பெருமகன். தமிழின முன்னோர்கள் போது அவர்களைப் போல அறிவார்ந்த அறம் சார்ந்த வீரமும் மானமும் உயிரொன்று கண்டு வாழ்ந்த மக்கள் முன்னவர்கள் எவரும் இல்லை. உலகிலே ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி நிறுவியவன் நம்முடைய மூதாதை கரிகால் பெருவள சோழன். இன்றைக்கு கப்பல் படை உலக நாடுகளில் எல்லாம், ஆனால் இந்தியாவின் கப்பல் படையின் முன்னோடி நம்முடைய மூதாதை அரசேந்திர சோழன். மரக்கலன்களிலே பல்லாயிரக்கணக்கான யானைகளை ஏற்றிக்கொண்டு போய் போர் செய்து உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவியவர்கள் நம்முடைய முன்னவர்கள். அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும். ஆயினும் என்ன, இன்று இருக்கிற நிலமும் பறிபோகிற இழிநிலையில் தமிழின மக்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இழிநிலையில் தமிழின மக்கள். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமையில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. பார்க்கிறான் ஒருவன், இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்ததையே. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதன் நிலையாம் எனும் நினைவார், உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறான், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வீழி தமிழார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என் உடன் பிறந்தவர்களே. அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த அடிமை தலையறுக்க ஒருவன் வந்தான். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியவா வந்தான், எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு, புறப்பட்டான்.
சிம்பு பறவைய சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கும் நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் உரைத்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழு. எழுந்தான் ஒருவன் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு. எழுந்தான் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. சாவதை கண்டு செய்வதறியாது சகித்து சகித்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்றான் புரட்சி பாவலன். அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலையின் உடன் பிறந்தார்களே. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறு அவன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த கோட்பாடுகள் உண்டு உலகத்திலே. உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன். விழுந்து கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன். எப்படி வந்தான்? என்னரும் தம்பி தங்கைகளே, எப்படி வந்தான்? வறண்ட நிலத்திற்கு மழை போல, பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான். அவன் தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல, அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன். அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல, பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வந்தவன். அவன் வரலாற்றின் மகன். அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன். தலைவன் என்பவனுக்கு உலகத் தலைவர்களுக்கு இலக்கணமாக இருந்தவன் வாழ்ந்தவன். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். இதுதான் தலைவனுக்கான இலக்கணம். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளியூட்டும் சுடரை போல, வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும், மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே. தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான். புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான். ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன் புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர். அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். யார் பிரபாகரன்? பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து 2 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான், இந்த மனிதனுக்காக, இந்த தலைவனுக்காக, இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று. யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான், இவருக்காக நாம் சாகலாம் என்று.
அதுதான் பிரமாதம். அன்னையின் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன் அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கன்றால் பெருங்கோபக்காரன் அவன்தான் பிரபாகரன். தமிழரின வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன், வேளேந்தினான், அருண்மொழி சோழன், அரசேந்திரன், பாண்டிய மண் நெழிஞ்சலின், சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான். அன்றைக்கெல்லாம் தமிழனுடைய வீரம் மானம் புகழ்பெறவில்லை. அருண்மொழியும் அரசேந்திரன் ஏந்திய வாளும் வேலும் தமிழனின் வீரத்தை பறைசாற்றியதா? இல்லை. பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா? இல்லையா. எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவலன். பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. சொன்னவன் யார்? எங்கள் தலைவன் பிரபாகரனா? இல்லையா. அதான் கேள்வி. வீரப்பெரும் பாட்டன்களும் பாட்டியிலும் ஏந்திய வாளிலும் வேளிலும் உலகம் போய் சேராத தமிழனின் வீரமும் மானமும் நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக அல்ல, என்னையே பார்த்தல்ல, எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்து தானே ஒழிய, அதுதான் பிரச்சனை. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள், அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான். இங்க இருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல. மற்றவர்களாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தாருங்க, தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்கிட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு, 10 நிமிஷம் பேசணுன்றதா விட்டு போவாங்களா? அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான், அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது, செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான். இந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், விமர்சனங்கள், இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் தான். அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவரே சொல்வார், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது. இதனால் தலைவருடைய பிறந்த நாளை போற்றுகிற, மகிழ்ந்து கொண்டாடுகிற தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய நம்முடைய தங்கை காளியம்மாள், தம்பி கலைஞ்சம், அண்ணன் வினோத் போன்றவர்கள், தங்கை அனீஸ் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், தங்கை ஜெனிஃபர், தம்பி துரைமுருகன் எல்லார். இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான்
நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான். அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனிச்சிறப்பல்ல, தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. அங்கே தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் தனித்து இல்லை, மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள், அந்த மக்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும், தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாம் நம்புகிறோம், அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம், மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம், மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம். நீங்கள் தலைவர் ஏன் தனித்து உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார்? எத்தனையோ போராளிகள் இயக்கம் இருந்ததே, இங்கே சொன்ன அனீஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன், நினைத்து பாருங்கள், அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள்? பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள், பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார்கள், இல்லை நல்ல காலணி அணிவார்கள், நல்ல சட்டை வாங்கி அணிவார்கள், இதெல்லாம் தான் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில், அதுதான் நடக்கும். ஆனால் அந்த வயதில் இருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனைத்தான் இருக்க முடியும். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரிமையும் துறந்தார். ஏன்? ஒரு போராட்டக்காரனுக்கு, ஒரு லட்சியக்காரனுக்கு, ஒரு கொள்கை வீரனுக்கு, ஒரு புரட்சியாளனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு, குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினார். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டுவிட்டு களத்திலே தனியா நிற்க காரணமா தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறாம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும், எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா, 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல? அதுக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு, ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது, அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம்.
எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன்பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒன்றுதான், நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கு மஞ்சா, நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதுதான் கோட்பாடு. வாருங்கள் வாழுங்கள், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம், எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம், ஒன்னா நிற்போம், நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலம்தான், இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீள்வதப்படி, வீழ்ந்த என் இனம் எழுவதப்படி, எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பதெப்படி, எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பதெப்படி, வருங்கால என் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை பெறுவதப்படி பெருக்குவதப்படி. இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். தமிழ் தமிழர் நிலம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம் பாசிசம் சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது. எல்லோரும் நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள்? ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள்? காரணம் அதிகாரம் உங்களிடத்திலே. இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம். காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். செத்துக்கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள், கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள். அதுதான், நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம் அதுதான். ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே, அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான், அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான். நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் காட்டும். எது என் மொழி, நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும். அதை இழந்துவிட்டு, அதை இழந்துட்டா நான் ஒரு தேசியனத்தின் மகன், என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? சான்றது ஆதாரம் என்ன? இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இனம் அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது? இது யாருக்கானது? இந்த இனத்தை கொன்றொழிக்க கூட நின்ற துரோகிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளமைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோகச் செயலை செயலை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள், தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மறவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன? அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசிய இனத்தின் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன? காரணம் என்ன? எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம்? என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் ஏதாவது உண்டாடா? அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா? உண்டா? நம்ம எடுத்து பேசு, ஈழத்தில் பிறந்தவர் இங்கு இப்படி தலைவர் ஆயிட்டார் அப்படின்னு. அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார், ஜெர்மனியில பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தை ஏற்று இங்க பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது, குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். ஐயோ காலக்குழு,
இது ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும். இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தான் எங்கள் முன்னவன், எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ட்டான். இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழீழம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும். நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான், அரசியல் விடுதலை தான். நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு. உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன். உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மை இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார். இதை விட்டால் வாய்ப்பு இல்லை. இங்கே பேசிய தங்கை காளியம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல, அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், எல்லோரையும் போல இருந்திருக்கலாம். நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை? சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள் சந்ததிகள் என்பதால். சீனா கேட்கலையா? என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார், 36 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த கொட்டுறேன் காலடியில், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம். நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திரியோணமலையில் அந்த கடற்பரப்பை எங்களுக்கு ஒத்திக்கு கொடுங்க, லீஸ். ஒன்னும் பேசல தலைவர், அவங்க போயிட்டாங்க. திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது, அதே 36 லட்சம். அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது. உனக்கு கொடுத்துறோம், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபரா இருந்து வாழுங்க, ஆளுங்க. அதுக்கு நானும் சீனா அதே தேவைதான், அதே டிமாண்ட். நீங்க 30 ஆண்டுகளுக்கு இந்த 25 ஏக்கரை எங்களுக்கு திருவண்ணாமலையே இது கொடுங்க, ஒத்தி கொடுங்க. சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்ப ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு வந்து 1000 crores, ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட், அப்புறம் 26th வந்து நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடம் குடமா தேன் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுலயே ஊத்துவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பாத்துக்கணும், இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திரன் படம் இருக்கும் பாத்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்க அடிக்கடி மூக்கணிட்டு, நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சிக்கலாம். இன்னும் சில தகுதிகளை வேணாம் வேணாம், அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சிக்கலாம். நம்ம இல்ல, இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம். இந்த வாய்ப்பை ராஜபக்சேக்கிட்ட, இந்த ஆஃபரை, இந்த டிமாண்டை, இந்த தேவையை ராஜபக்சேக்கிட்ட இவங்க சொல்றாங்க. சீனா சொல்லுது, அவன் அதையே ஏத்துக்கிறான். இவ்வளவுதான் கதை. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு திரிகோணமலை? அவன்கிட்ட தான் இருக்கு, சீனாட்ட தான் இருக்கு. அதே போலதான் இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது. தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு இன மக்களின் சண்டை, அது பிரச்சனை. ஆனால் உங்களை உள்ளே விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது, திருப்பி அனுப்புவது?
இதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் இந்த கட்சிகளை, இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வள்ளி. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனா நாடும் மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நாம் இருப்பதனாலேயே, பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்பா சீமான் வர்றாருன்னு நித்திரான இல்லையா? இப்ப இடிக்கிற இடத்த வேலை சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன உடனே காலையில போவோம் அப்படின்னு, காலையில போவோம் அண்ணன் வர்றாரு. அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னும் வெல்லல, நம்ம வந்து 8.22 விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான். நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு, துற சொன்னா பாருங்க. எல்லாரும் கேக்குறாங்க, திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த, வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் எந்த, அவர்கள் மொழியில சொல்ற, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அது நான் ஏன், 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான், உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் இருந்தது, ஓ இவன் அயோக்கியப்பயலா, சரி சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அவன் நினைக்கிறான், மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்ன, நன்றி. முதல் முதலா திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியந்தான் கட்சி ரெண்டா உடையுது. நான் என்னடா சிலேட்டு குச்சியடா உடச்சு தூர கூட, டேய் சீமாண்டா இது பிரபாகரம் பையன், நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பத்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட தலைவனின் மகன், தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க. நீ எங்களை போய் வீழ்த்திறது, அது பண்றது, நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை, நீ என்ன உளவுப்பட உளவுத்துறை வச்சு IS2 ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து. நீ என்ன பண்ணுவ, என் மண்டையில் இருக்க மயிர்களை அதுவா உதிர்ந்து விழுந்தாதான் நீ புடுங்க கூட முடியாது. ஒண்ணும் வந்து நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவார் இவர் பண்ண. 26ல என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குற, நீ எதிர்கொண்டு பாக்குற. வெறி கொண்டு பாய்வோம், புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. 26ல பல பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு. இதெல்லாம் வேட்பாளரான ஒழிப்பாங்க, நீட்ன கொன்னே வருவாங்க, கொன்னே வருவாங்க. பாத்து இந்த பொண்ணு யாருப்பா, இதெல்லாம் வேட்பாளரா?
டேய் சான்று. ஓசோன் சொல்றான், நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்று. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நல்லா கொஞ்சிக்க, எங்களை விதைத்த என் முன்னோர்கள் உறங்கியிருக்கலாம், ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்குன்னு நீ பாரு. ஒற்றை மகன் தூவிய விதைகள்லேயே 36 லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றால், 36 லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீ பாரு. எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன். அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும். இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார், நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார், போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து உங்களை வந்து இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் நம்ம நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன், நம்ம எதை நினைக்கி செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறார். அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார், நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். நமக்கு ஒரு பெருமை தானே, நம்மளை பேசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிடறான்ல பசியாம. பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல, பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான். பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா? காலையில வலையொலிய தர சிமான் 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 சிமான், ராத்திரி மூடு சிமான் சிமான் சிமான். இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு, 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு, நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றையின் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள், இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்தியா, இந்தியாவில் சொல்வார். இதை பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய், பேச அது நீ பேசணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யறதில்ல. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இதெல்லாம் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. ஒரு கட்சிப்பா கல்யாணம் ஆகி கணவன்கிட்ட போய் குழந்தை பெறதுக்கு முன்னாடி கன்னிப்பெண்ணா இருக்கும் போதே பல பிள்ளைகளை பெற்று போட்ட தாய் நாம் தமிழர் கட்சி தான். அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடி இந்த குறைஞ்சது 100 கட்சியை பிரசவிச்சிருக்கு, குறைஞ்சது 100. ஒரு கேள்விதானே உனக்கு, நம்மளை ஏன் திட்டணும்? அதை மட்டும் கேட்டுப்பாரு கட்சி, நீ யோசிச்சுப்பார். எதுக்கு திட்டணும் இந்த வலைஒலிக்காரர்கள், இவர்களை ஏன் திட்டணும்? நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி, இனம், நிலம், வளம், காடு, மேடு, சூழியல், இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும். ஆனால் இதை பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. பெண்களுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்குதா? கொடுக்குது. ஏன்? எங்கள் தலைவன் அப்படி, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? சொல்றாரு பாருங்க, பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? எப்படி இருக்கு? புரட்சி பாவலர் பாடுறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேணாம்ங்கிறியா நீ? மண்ணுக்கு மட்டமாய்தான் நீ பெண்ணினத்தை மதிக்கின்றீரோங்கிறார். மண்ணுக்கு மட்டமாய், மண்ணுக்கு மட்டமாய், அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாயா, பெண்ணினத்தை எண்ணுகிறாயா? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில்
மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயல் கொம்பேங்கிறாரு. அது இன்னும் சொல்றாரு, நீங்க ஊமை என்று பெண்களை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டுங்கிறாரு. பெண்ணை நீ ஒண்ணும் தெரியாது, ஊமை பேசிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும், ஆண்களுக்கு அதே நிலைதான்டங்கிறார். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா, எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில், செயல்படுத்தியது தமிழீழ நிலத்தில் நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினர் அவன் பிள்ளைகள். நாம் இன்றைக்கு பல தேர்தல்களில் சம வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு. அதை யாராவது பேசுவார்களா? பேச மாட்டார்கள். பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்கக்கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு. பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதிய இறுக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன், நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது. நம்மை எந்த ஊடகமும் பேசாது நீ முடிவெடுத்துக்கணும், பேச மாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் முதலாளியுடையது, அவர்களுடைய தேவை லாபம், அவர்கள் அதிகாரத்திற்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்கு எவருக்கும் கிடையாது, எவருக்கும் கிடையாது. இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம், அதானி இங்கு வந்து யாரை சந்தித்தார், அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள், இங்கு 2,000 கோடி ஊழல் என்கிறார்களே, அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது. அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மதுரையில் அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமணப்படுகைகளை அந்த சரிச்சு வீழ்த்துகிற அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா? பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலைக்கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது 1,900 கோடி 1,900 கோடி அரிசி சிந்திருச்சுங்கிறான். இது அறிவார்ந்த ஒரே ஆண்டுக்குள்ள 2022-23 இந்த ஓராண்டுக்குள்ள 1,900 கோடிக்கு அரிசி சிந்திருச்சுங்கிறான். அத பேச ஒரு ஊடகம் இல்லை, ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் கிடையாது. இது எப்படிப்பட்டது? சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது 1,900 கோடி காணாமல் தான் போகும், சிந்திச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள், அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான். ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின், பேர் என்ன, சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன, இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டுதான் போன மாட வெறுப்பது தானே, உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மாட, முட்டத்தை பேசுறதுக்கு எதில் என்ன போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுரா நாயே, எப்படி நீ சந்திக்கிற வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சு இருக்கலாம் மறைப்பித்தரான், வெறி ஆகுதா இல்லையா? ஏ எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க,
கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். ஏன் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அமிர்தாயா, படத்தை வாங்கி வெளியிட்டு கோ ஆயிரக்கும் நூத்துக்கணக்கான கோடியை சம்பாதிச்சவன் குன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்னைய திட்டுறது. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க, அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன் அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான், பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்ல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் இருந்தாங்கடா அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போறவரவெல்லாம் ஒரு அடி சீமா, அவனை பேசிவிடு, அவனை பேசிவிடு, அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. ஏய், நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா, நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி, நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டேன் நான். ஐயா தம்பி, நீ நீட்டினா சுருக்கு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்ல தம்பி, பிரபாகரன் படை இது, நீ பாத்துக்க. நீ சும்மா அது நக்கல் பண்றது எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே, நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானன்ற, நீ தான் எத்தனை வழக்கு, 150 மேல வழக்கு போடு, என்னை ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன், இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது, அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில வந்தா என்ன பண்ணுவேன், கொன்றுவேன் உங்களை. இப்பவே நீ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க. என்ன அவங்க நம்மள வந்து அது அவ்வளவுதாங்க அவரு. டே, என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட? 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவாரா, ஒரு 3 வருவாரா, ஒரு 4 வருவாரா? நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, இன்னைக்கு 5 போட்ட, வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 4 போட்ட, நான் 8.22 ஏறிட்டேன். உண்மையிலேயே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகன்னா 6 மணி நேரமா என் வாக்கை நீ எண்ணவே இல்லை. நீ எண்ணிருந்தனா நான் 10-12 விழுக்காடு கூட போயிருப்பேன். நீ எண்ணல, நானும் விட்டேன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாராவது என்ற தேர்தல்லையே முத நாள் சின்னத்தை கொடுக்கற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்ல, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய என் வேட்பாளர் என்ன, காளியம்மாள் 10 முறை, பாராளுமன்றம் இந்த ஜெனிஃபர் 20 முறை, சட்டமன்றம் எல்லாம் போய் நின்னு கிடையாது, எல்லாரும் பராரிப்பை மக்க. நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டினவனு தெரியுது உனக்கு. நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ, எங்க ஐயா துறை முருகன் மகனோ, எங்க ஐயா நேரு மகனோ கிடையாது ராஜா. நாங்க சாதாரண மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான் இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப, இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம், இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவா? நாங்கள் வந்து இதைச்சு ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ 1000 ரூபா கொடுக்குறேன் இருக்க, அதை 2000 தருவேன்னு சொல்லுவ. நீ வேணா எழுதி வை, 26 தேர்தல் இது நடக்குதால என்பர். இப்ப 25 தேர்தல் வந்து வரப்போதுன்னு 25 இருந்து குடும்பத்தைக்கு 1000 எங்க இருந்து கொடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், எல்லா துறைகளிலும் என்ன முடியாத கிளப்பு,
எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல, காசு கிடையாது. கூர்நோக்கு, பல்நோக்கு, தொலைநோக்கு, நுண்ணோக்கு. மருத்துவமனை கட்டினீங்க, மருத்துவர் இருக்கானா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கானா? மருத்துவர் இருக்காங்களா? பேராசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா? 14,000 பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான, அவனுக்கு பணி நியமனம் செய்ய வக்கு இருக்கா? இல்ல. அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடல் எல்லாம் தனியார் கொடுக்கறது, கடைசியா சுடுகாடு, சுடுகாடுக்கும் தனியா இருக்கு. இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான். கேளு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா சொல்லுவார்ல 16 வயதுல படத்துல, நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சுபிடு, கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு. அதே மயிலுகிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலஹாசன் சொல்லுவாப்படி, அதையும் சொல்றேன் நான் தான் சொல்லி இடிச்சிருக்கேன் கோபாலகிருஷ்ணன், எல்லா பேரும் ஊர்ல என்ன சப்பானி சப்பானி தான் சொல்றேன். அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு மக்களும் சொல்லணும், நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம், மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள், சூப்பர் என்றார்கள். அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க. இவர் போயிட்டு சூப்பர். நாங்க பார்க்காததா, காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை 200 ரூபா காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும், கைய காட்டணும். இது ஒரு ஆட்சி. அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர், அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறார். இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு, அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா? அந்த அமைச்சருடைய நேர்மை, மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது? அவர் சொல்லிட்டா நாம் நம்பிடணும். ஆணவம் திமிர் கொண்டு அலைகிறார்கள். நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு, என்ன சொல்றாரு, தமிழ் இளம் தலை புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறார். அவர்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்க செயலாளர் செயல்படக்கூடியவர்களாகவும், அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும், போர்க்களை வல்லுநர்களாகவும், நாட்டுப்பட்டு கொண்டவர்களாகவும், கண்ணியமிக்கவர்களாகவும், நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும். அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிறார். அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்கிறேன், மாசேத்துங் சொன்னதுதான், அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம், அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்தி விட்டு செல்கிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்துங். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்கிறேன், சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக போராடுக, அவ்வளவுதான். நமக்கு கொள்கை கோட்பாடு தனி, அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது, அதை தவிர ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த கொடி நான் வடிவமைத்தது, இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது, இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது, நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்த கோட்பாடு கொள்கையிலிருந்து உருவாக்கி கொண்டது. இது 1000 ஆண்டுகளாக நமது இன முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம். இது ஒருபோதும் வீழாது, உறுதியாக வெல்லும். இதை என் அன்பு தம்பி தங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும். காவிய நாயகன், வீர திருமகன், நம்முடைய தலைவன்.
இங்கே பேசிய காளியம்மாள் கூட சொன்னார்கள், அறத்தின் வழி நின்ற மறவன் நம்முடைய தலைவன். அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும். அவர் உறுதியாக நம்பினார், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார். என் இன மக்களை கொன்றொழிக்கிற ராணுவம் தான் என் எதிரியே ஒழிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருந்தார். இல்லை என்றால் கட்டுநாயக்கா விமான தளத்திலே குண்டு வீசிய நம் தலைவன் பொது விமானத்தினத்தில் போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? செஞ்சோலையில் அவர்கள் விண்வெளியில் இருந்து தாக்குதல் நடத்தி 61 குழந்தைகளை கொன்ற அடுத்த நொடியில் தன்னிடத்திலும் வானூர்தி இருந்ததை பறந்து போய் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யவில்லை? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அதனால்தான் அவன் காவிய நாயகன், நம்முடைய தலைவன், பேரன்புக்கார். தன்னை ஆதரித்தார்கள் என்பதற்காக சிங்கள அவர் கணவனை கொன்று விட்டார்கள் என்பதாக தப்பி ஓடி வந்து மகளும் தாயும் ஓடி வந்தது தலைவனிடத்தில் தான். அவர்களை அரவணைத்து ஆற தழுவி ஆதரவு கொடுத்து தொலைக்காட்சியில சிங்கள செய்தி வாசிக்க அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்து வைத்திருந்தார். நான் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அந்த தாயையும் அறிமுகப்படுத்தினார். பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னெஞ்சே என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரளவில் தலைவிற்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்வது சரியாக இருக்கு. உண்மையிலேயே நம் உயிர் தலைவருக்கு நாம் வாழ்த்து சொல்வது என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை கடமையை உணர்ந்து செயலாற்றுவதில்தான். அப்போதுதான் நாம் உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிப்பது, அவர் வகுத்து தந்த பாதையில் நடப்பது என்பது உறுதியா. பும்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன் பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியா புயலாக உருவானவன். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன் பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாக உருவானவன். கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன். கலம் பாடும் புலவர்கள் உளம் துள்ள வரலாற்றில் பல நூறு கலம் கண்டவன். பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலை நாட்டி. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் போல் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவரும் இல்லை. எரிமலை மூச்சுக்கும் எலும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை. பொங்கி எழு நம்முடைய அன்பு தலைவன். அவர் சொல்லுகிறார், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். நமக்கு நம்முடைய வழிகாட்டி நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்பதை என்னினும் இளைய என் தம்பி தங்கிகள் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒப்பற்ற பெருந்தலைவனின் பிறந்த நாளில் நிற்கிற நாம் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சிய முழக்கத்தை இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். அங்கே தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி
தான் வெல்வதா, தன் லட்சியம் வெல்வதா? தன் லட்சியம் வெல்ல வேண்டும் என்றால் தன் கட்சி வெல்வதுதான் ஒரே வாய்ப்பு என்பதை உணர்ந்து என் தம்பி தங்கைகள் களத்திலே நிற்க வேண்டும். பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள், ஆனால் 40 பிரதிநிதிகள் தான் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்திற்கு புதுச்சேரியில் சேர்த்து 40 பேருக்குத்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். பல கோடி தமிழ் மக்கள், பல லட்சம் கட்சியில் தம்பி தங்கைகள், ஆனால் 234 பேருக்குத்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் தன் உடன் பிறந்தவர்களாக கருதி நானே வேட்பாளர் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்தி ஒற்றுமையாக களத்திலே நின்று பணி செய்து வென்று காட்ட வேண்டும் என்கிற உறுதியை நம் தலைவரின் பிறந்த நாளில் என் உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள் ஏற்க வேண்டும். நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். அவருடைய கனவை நிறைவேற்ற பெரும்படையை திரட்டி விரைகிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாம் தமிழரின் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இந்த அன்பு செல்வத்திற்கு ராவணன் என்று பெயர் சூட்டு. பெரியப்பா